Hello viewers, welcome back to RS Ideas. இன்னைக்கான வீடியோல Wi-Fi ரிப்பீட்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ரெண்டு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். Wi-Fi ரிப்பீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Wi-Fi சிக்னலை வந்து ரிப்பீட் பண்ணி தரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் ஹாலில் ரவுட்டர் வச்சுருப்பீங்க. ரவுட்டர் ஆர் மொபைல் ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அடுத்த மொபைலோ ஆர் பிசிலையோ கனெக்ட் பண்ணி வைப்பீங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான் கிடைக்கும். அந்த ரேஞ்சை வந்து தாண்டும் போது நமக்கு Wi-Fi சிக்னல் கட் ஆகிடும். அப்படி கட் ஆகும் போது நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த Wi-Fi ரிப்பீட்டரை எந்த ரேஞ்சில் கட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து வச்சு நம்ம இதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்து இது மூலமா வந்து அந்த Wi-Fi சிக்னலை புது நேம் அண்ட் பாஸ்வேர்டில் நம்ம ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Wi-Fi ரிப்பீட்டரோட வேலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு புரியும். டிஸ்கிரிப்ஷனில் ஃபைலோட லிங்க்கு தரேன், அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவர்ன்ட்டு இருக்கும். அந்த டிரைவர் டிரைவர் ஒன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்கள் பிசியில். டிரைவர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோன்னே ESP ஃப்ளாஷர் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிசியில் NodeMCU-வை யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதில் போர்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கான்ஃபிக் அப்படின்றது உள்ளே போயிடுங்க. கான்ஃபிக் உள்ளே போனீங்கன்னா கேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரெண்டு பின் ஃபைல் கொடுத்துருப்போம். அந்த ரெண்டு பின் ஃபைலையும் அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேர் ஐக்கான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு நம்பரையும் வந்து வீடியோவோட சைடில் லிங்க் பண்ணுறேன், பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அட்வான்ஸில் போய்க்கோங்க. அட்வான்ஸில் போய்ட்டு ஃப்ளாஷ் சைஸு ஃப்ளாஷ் ஸ்பீடு எல்லாத்தையும் நான் என்ன வைக்கிறேனோ அதே வச்சுக்கோங்க நீங்களும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வேலை முடிஞ்சது. இப்போ ஆப்ரேஷனில் வந்து ஃப்ளாஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட NodeMCU-வில் லைட் வந்து விட்டு விட்டு ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆகும். சைடில் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ளாஷ் ஆகி முடிகிற வரலாம் பேக்லாம் வராதிங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளாஷ் ஆகி முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெடின்ட்டு வரும். ரெடின்னு காமிச்சோன்னே NodeMCU வந்து பிசியிலேருந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் சார்ஜர் வச்சு இல்லைனா பவர் பேங்க் வச்சு ஒரு 5 வோல்ட் இன்புட் அதுக்கு பவர் சப்ளை கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து போயிடுங்க. ஃபோனில் வந்து போயிட்டு Wi-Fi உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு MyAPA அப்படின்ட்டு ஒரு Wi-Fi நேம் புதுசாக காமிக்கும். அதுதான் நம்ம NodeMCU. அதை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு குரோம் உள்ளே போயிடுங்க. குரோமில் போயிட்டு நான் சொல்கிற ஐபி அட்ரஸை டைப் பண்ணுங்கள். 192.168.4.1 அப்படின்ற ஐபியை சர்ச் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ESP Wi-Fi ரவுட்டர்ன்ட்டு கான்ஃபிகன்ட்டு வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா SSID இருக்கும். SSID வந்து நீங்கள் வந்து எந்த Wi-Fi-யை வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்களோ அந்த Wi-Fi-யோட நேமை கொடுத்துங்க. நேம் அண்ட் பாஸ்வேர்டையும் கீழே கொடுத்துங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கனெக்ட்ன்றதை கொடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், Wi-Fi சிக்னல் கட் ஆகிடும். திரும்பி Wi-Fi உள்ளே போயிட்டு MyAPA அப்படின்ற Wi-Fi கனெக்ஷனை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு அந்த பேஜுக்கு வந்து ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிங்கன்னா ஏபி செட்டிங்ஸ்ன்ட்டு இருக்கும். ஏபி செட்டிங்கில் SSID அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற புதுசாக ஒரு Wi-Fi வந்து ரிப்பீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ரிப்பீட் பண்ணுற Wi-Fi-யோட நேம் தான் வந்து நம்ம இங்கே டைப் பண்ணோம். இப்போ நான் RSIDன்னு டைப் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணோம். அந்த பாஸ்வேர்டு ஒரு 8 டிஜிட்டில் இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா WPA2 அப்படின்ற செக்யூரிட்டியில் வச்சுருங்க. செக்யூரிட்டியில் வச்சுட்டு செட்டுன்றதை கொடுங்க. செட்டுன்றதை கொடுத்து மறுபடியும் Wi-Fi கட் ஆகும்.
திரும்பி போய்ட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுங்கள். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ் ஐடியா அப்படின்றது நம்ம க்ரியேட் பண்ண நேமில் வந்து புதுசாக வந்துடும். வந்துட்டுனே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்டை வந்து போட்டு நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மை ஏபிஏ அப்படின்னு காமிச்சிது. இப்போ நம்ம கான்ஃபிக் பண்ணிட்டு ஆர்எஸ் ஐடியா அப்படின்னு காமிச்சு, இது பாஸ்வேர்டு இல்லை ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆச்சு. இப்போ பாஸ்வேர்ட் போடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நெட்டு வந்து எப்படி நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக யூடியூப்பில் போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆர்எஸ் ஐடியா இதில் இந்த நெட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. நல்லா ஸ்பீடாகவே இருக்குது நெட்டு. இப்போ நம்ம சேனல் உள்ளே போய்ட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த ரிப்பீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஸ்பீடு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரஸ்ட் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீவர்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.